அப்ப எனக்கு மரியாதை நினைக்கிறீங்களா? அந்த மாதிரி நான் போக நினைக்கிறீங்களா? கண்டிப்பா போக மாட்டேங்க. மரியாதை இடத்துக்கு நான் போக மாட்டேன். இது எங்க அம்மா சொல்லி கொடுத்த பாடம். எங்க அம்மா சொல்லி நிறைய பேர் பாட்டு பாடுவாங்க. அந்த பாட்டுல வந்து முக்கியமா ஒரு வழி இருக்குங்க. அந்த அந்த பாட்டு எனக்கு நிறையதான் பேச்சுதான் நானே கண்டுபிடிச்சேன். தமிழ் பாட்டு எத்தனை தமிழ் படிச்சிருக்கீங்க? ஓகே, எங்க அம்மா பாடுற பாட்டு இருந்தீங்களா? ஒப்புடன் முகமலர்ந்து விருந்தோம்பி உண்மை பேசி உப்பில்லா களியிட்டாலும் உண்பதே அமிர்தமாகும். ஓகே, முக்கனியுடன் பாலும் அண்ணன் முகங்கடன் திருவாராயின் கப்பிய பசியோடு கடும் பசி ஆகும் தானே. இதுக்கும் எனக்கு ஆச்சரியங்க. மையெல்லாம் கஷ்டம் படிச்சாங்க, எப்படிதான் கண்டுபிடிச்சாங்களோ, எங்கதான் படிச்சாங்களோ தெரியாது. எங்க அண்ணன் அக்கா எல்லாம் படிக்கும் போது அப்படி படிச்சிருப்பாங்க. இது எங்க தெரியுமா? ஒப்புடன் முகமலர்ந்து விருந்தோம்பி உண்மை பேசி அப்படின்னா, ஒரு வீட்டுக்கு போறோம், நம்ம சமமா உட்கார வச்சு நம்மளை விருந்தோம்பி நம்மளை சிரிச்சு வாங்க உட்காருங்க உட்காருங்க பாப்போம் என்ன விஷயம் எப்படி இருக்கீங்க அப்படின்னு பேசி நல்ல முறையில் நம்மளை மரியாதை கொடுத்து உப்பு இல்லாத களியை போட்டா கூட அதை சாப்பிட்றதே உலகத்திலே சிறந்த உணவாக மாறி இருக்கும். ஆனா உக்கடி மாப்பழம் வாழை பால் எல்லாமே வச்சுட்டு நம்மளை கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம திரும்பாலும் வச்சுக்க இருக்கிற பசியோட பெரிய பசி ஆயிடுமா? அம்மா சொன்ன மரியாதை எடுத்து போகக்கூடாதுமா? மரியாதை இல்லாத இடத்துக்கு போகக்கூடாது. மரியாதை உள்ள மனிதனாக இருக்க வேண்டும். எனவேதான் என்னுடைய மாணவி 2012 ஐஏஎஸ் பாஸ் பண்ணாங்க. அந்த பிள்ளை 2012 ஐஏஎஸ் தேர்வு எழுதி டெல்லிக்கு போறாங்க, பயிற்சி கொடுத்து அனுப்பிச்சிருக்கேன். சத்தியமா சொல்ற பிள்ளைகள் அந்த பிள்ளைக்கு வந்து டெல்லிக்கு போறதுக்கு எல்லாம் கூட வசதி இல்லை. அவ்வளவு ஏழை. அந்த அம்மா பஸ் மாடல் வச்சு பார்க்கிறாங்க, பிள்ளை படி காப்பாத்துறாங்க. அந்த மாணவி 2012 வந்து டெல்லியிலிருந்து கொண்டு வந்து சார் இங்கிருந்து அதாவது நல்லா பண்ணலை கிடைக்குமான்னு தெரியல இருந்துச்சு. இந்த பிள்ளை வந்து பாஸ் பண்ணியிருந்தாங்கன்னா நான் உலகம் பூரா போய் எல்லா ஸ்கூலேயும் போய் ஏழையாக இருக்கிறவங்களுக்கு ஐஏஎஸ் வாங்கிடலாம். நமது ஏழ்மை என்பது வெற்றிக்கு தடை அல்ல. ஏழையாக இருந்தாலும் ஐஏஎஸ் வாங்க முடியும்னு சொல்லலாம்னு நினச்சேன். அந்த பிள்ளை கிடைக்கல. அதுக்கு அடுத்த வருஷம் அந்த அம்மா எழுதலை. நெக்ஸ்ட் இயர் நான் கண்டிப்பாக வாங்கிடுவேன் சொல்லி வேலை கட்டத்தில் படிச்சது. முதல் கட்ட தேர்வு, ரெண்டாம் கட்ட தேர்வு, இன்டர்வியூ. ஐஏஎஸ்ல இருந்து 3 கட்ட தேர்வு இருக்குங்க. இதுலம்மா இதில் இதில் பட்டியலில் வான்மதியின் பேர் இருந்தது. இன்னைக்கு இங்க ஐஏஎஸ் மகாராஷ்டிரால சப் கலெக்டரா இருக்காங்க. சத்தியமங்கலம் அங்க அம்மா இருக்கிறது 2 பஸ் மாடு தான். 4 பஸ் மாடு தான் சார். அப்ப இந்த மாணவிட்டு கேட்டேன், உங்க கேட்டேன் இல்லையா, நீ ஏன் ஒரு ஐஏஎஸ் அதிகாரியா ஆசைப்பட்டார்? இந்த மாணவி சொன்னாங்க, நாங்க பெண்களா இருக்கிறனால யாரும் எங்களை மதிக்கிறது இல்லை. நாங்க சாதாரண விவசாய குடும்பம் இருக்கிறனால யாரும் எங்களை மதிக்கிறது இல்லை. எனக்கு வேண்டியது கௌரவம். கல்வி இருந்தால் கௌரவம் கிடைக்கும். ஒரு நல்ல பதவிக்கு வந்தால் கௌரவம் கிடைக்கும். அம்மா நாளையிலிருந்து 4 பேர் மதிக்கணும். அதுக்கு எங்க அம்மா படிக்கல. அது என்ன மொபைல் இருக்கு, ஆக்சுவலாக படிச்சு காட்டலாம். எங்க அம்மா படிக்கல, ஆனா நான் படிக்கணும். எங்க அம்மா படக்கூடிய கஷ்டத்தை பார்க்கும்போது எனக்கு உண்மையிலேயே இருக்கு, மனசு கஷ்டமா இருக்கு. ஏன் என்ன இந்த படிக்க வைக்கிறது, இவ்வளவு கஷ்டப்படணும் ஒரு பெண்மணி? இல்லை இவ்வளவு நாள் எங்க அம்மா தலை தொடர்ந்து நடக்கிற மாதிரி நான் பதவிக்கு வரணும் சார். அதனால இந்த பதவி வந்துட்டேன் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த ஐஏஎஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த ஆப்ரகாம் மாஸ்லோஸ் என்ன கௌரவம் உங்களுக்கு கிடைக்கும். என்ன கௌரவம்? சுய கௌரவம். சுய கௌரவம் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஐஏஎஸ் ஐபிஎஸ் பத்தி உங்களுக்கு நிறைய தெரியும். இந்த பதவிக்கு என்ன முக்கியத்துவம் அப்படிங்கிறது தெரியும். யாராவது சொன்னாங்க கவர்மெண்ட் வேலையில சேர்ந்துடலாம், வீடு கொஞ்சம் கவனிக்கலாம், கொஞ்சம் லைஃப்ல சேர்த்துலாம், இதெல்லாம் இதெல்லாம் உண்மைதான். ஏன்னா இந்த வேலை வந்து நிரந்தரமான வேலை இல்லையா சார்? கரெக்டா அடிச்சிருக்கு, வாயில கரெக்டா பிடிச்சேன். இந்த வேலையை சேர்ந்தா உங்களுக்கு உண்மையிலேயே பாதுகாப்பு கிடைக்கும். அதுக்கு பிறகு என்ன சீண்டா வந்து அங்கே யாரும் சொல்லி ஜெயில போட்டுலாம். அப்படி சொல்ல சொல்ல முடியாது. என்ன வாழாட்டுவானா? இப்ப இந்திராந்த கிட்ட யாராவது வாழாட்ட முடியுமா?
பிரசன்ஸ் இருக்கு ஏதாவது சுட்டே போடுவோம் இந்த நம்ம இப்போ போய் பக்கத்தில் ரெண்டு பேர் பாய்க்க வரோம் இல்லைங்களா பிரசன்ஸ் இருக்கு. ஸோ நான் கூட நான் சொல்லுறது அந்த பெண்களுக்கு பாதுகாப்பு உங்களுடைய கொஸ்டின் தான். இந்திரா நோய்க்கு பாதுகாப்பு எழுதிட முடியுமா? கிரண்பெடி மேடத்துக்கு பாதுகாப்பு எழுதிட முடியுமா? அந்த மாதிரி பயிற்சிட்டும் போடு இல்லைங்களா. ஸோ அதிகாரம் வரும்போது பாதுகாப்பும் சேர்ந்தது என்ன? ஸோ அந்த வகையில பார்த்தா இந்த வேலையை கண்டிப்பா அவருக்கு ஒரு பாதுகாப்பு கொடுத்தோம். சரி அதெல்லாம் இருக்குது சார், அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். ஐயா எங்களுக்கு நல்லதுதான். இப்போ சொல்லுங்க எங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காதா? நாங்க என்ன செய்யணும்? இந்த எக்ஸாம் எப்படி நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதை இந்த ஐஏஎஸ் தேர்வு என்பது சுருக்கமாக சொல்லி முடிச்சுறேன், அதுக்கு பிறகு வாங்கி போடலாம். ஐஏஎஸ் தேர்வு என்பது நான் முதல்ல சொன்ன மாதிரி சாதாரண தேர்வு தான். இட் இஸ் நெய்தர் டிஃபிகல்ட் நார் தி பட் இட் இஸ் சிம்பிள். ஏன் சிம்பிள்னா இந்த ஐஏஎஸ் தேர்வு நேர்மையாக நடத்தப்படும். இந்த தேர்வு மூணு கட்டங்களில் நடத்தப்படும். இந்த தேர்வு ஒவ்வொரு ஆண்டும் நடத்தப்படும். இந்த தேர்வு நீங்கள் எழுதலாம். நீங்கள் இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும், எல்லாரும் குடிமகனா. நம்பர் டூ, 21 வயது முடிஞ்சவராக இருக்கிறோம், அது இன்னும் முடிஞ்சவங்க பட்டப்படிப்பு படித்திருக்க வேண்டும். ஸோ இந்த தேர்வு என்பது ரொம்ப சிம்பிளான தேர்வு. நீங்க பட்டப்படிப்பு படித்தோம், எக்ஸாம் எழுதலாம், 21 வயது முடிஞ்சிருக்க வேண்டும். இந்த தேர்வு கிட்டத்தட்ட 7 முறை எழுதலாம், ஓப்பன் கேட்டகரி. மற்றவங்க கிட்டத்தட்ட 9 முறை எழுதலாம். ஷெட்யூல் காஸ்ட் சேர்ந்தவங்க 37 வயது வரைக்கும் எழுதலாம். புரிஞ்சு போச்சுங்களா? நீங்கள் இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும், ஒரு பட்டப்படிப்பு படித்திருக்க வேண்டும், 21 வயது முடிந்திருக்க வேண்டும், நீங்க பல முறை எழுதலாம். எனவே இதை மத்திய அரசாங்கத்தினுடைய யூபிஎஸ்சி யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் ஒவ்வொரு ஆண்டும் தவறாமல் நடத்தும். இந்த மாசம் ஜூன் மாதம் 2ஆம் தேதி முதல் கட்ட தேர்வு நடக்க போகிறது. 2ஆம் கட்ட தேர்வு ஜூன் நவம்பர் டிசம்பர் இன்டர்வியூ. 3ஆம் கட்ட தேர்வு இன்டர்வியூ நேர்முக தேர்வு டெல்லியில் நடக்கும். அது பிப்ரவரி மார்ச் மாதம் நடக்கும். ஏப்ரல் மாதம் ரிசல்ட் வந்துடும். எல்லா ஆண்டும் நடக்கும். இன்னொன்னு, நீங்க உங்களுடைய லட்சியம் என்ன என்பதை சொல்லுங்கள். அவன் சொன்னா எனது லட்சியம் ஐஏஎஸ் அதுதான் எனது கனவு. அது முடியுமா? முடியுமா என்பதை கரெக்ட் 6 வருஷம் கழிச்சு பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த மாணவன் பிற்காலத்துல லைலா காலேஜ்ல படிச்சாரு. லைலா காலேஜ்ல அவன் சொன்ன மாதிரி இவருக்கு இன்டர்வியூ கொடுத்தது 1993 நினைக்கிறேன். 1999 ஐஏஎஸ் தேர்வை பாத்தீங்கன்னா அந்த வீரபாண்டியனுடைய பேர் இருக்கும். வீரபாண்டியன் ஐஏஎஸ். இந்த பொண்ணுக்கு என்ன நான் சொல்றேன்னா, ஒவ்வொரு ஆண்டும் இதே மாதிரி தமிழ்நாட்டுல நிறைய மாணவர்கள் சாதாரண குடும்பத்துல இருந்து இன்னும் நான் திருப்பி திருப்பி நிறைய எடுத்துக்காக சொல்ல முடியும். ஏன் சொல்றீங்களா? ஏன் உங்களுக்கு வந்து நிறைய பேருக்கு வந்து இதெல்லாம் நமக்கு முடியாது, இதெல்லாம் பெரிய படிப்பு, இது நிறைய படிக்கணும், நமக்கு அந்த அளவுக்கு அறிவில்லை அப்படின்னு நினைக்க கூடும். ஆனா உண்மை எப்படின்னா, நீங்க உட்கார்ந்துருக்க உங்களிலேயே நிறைய பேருக்கு இயற்கையிலேயே ஒரு உண்மையை தெரிந்து கொள்றதுக்கும், அதை பத்தி சிந்திக்கிறதுக்கும், அதை பத்தி ஆராய்ச்சி பண்றதுக்கும், அது நல்ல முறையில எழுதுறதுக்கும் இயற்கையான அறிவு உண்மையிலேயே இருக்கு. ஆனா அது உங்களுக்கு தெரியாது, நீங்க அது இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. கொஞ்சம் வேஸ்ட் பண்ணா இதெல்லாம் இயற்கை இயற்கை ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். இதுதான் சத்தியம் போட்டு சொல்றேன். நிறைய பேர் உள்ள இயற்கையிலேயே நிறைய அறிவாற்றல் இருக்கு. நீங்க எதையுமே சுத்தமா இன்னும் பயன்படுத்தவில்லை அப்படின்னு நான் சொல்றேன். ஒரு அடிக்கடி ஒரு கதை சொல்றது, ஒரு ரோட்ல வந்து நடந்து போயிட்டு இருக்கான். அப்போ ஒரு பாக்ஸ் ஒரு பெரிய பட்டிக்கு மேல உட்காந்து ஒரு டிஷர்ட் எடுத்துருக்கான். நான் இந்த புக்கு படிச்சேன். அந்த புக்கு பேர் த பவர் ஆஃப் நவ். The power of now. இப்போ இந்த நேரம் அதுதான் நம்ம வாழ்க்கையில மிக உயர்ந்த நேரம், நல்ல நேரம் அப்படிங்கிற ஆற்றல நேரம் அப்படிங்கிற அந்த புக்கு பேர் த பவர் ஆஃப் நவ். அப்போ அந்த புக்ல அந்த ஜோக்கோட தான் ஆரம்பிக்கிறாங்க. அந்த பிச்சை எடுத்துருக்கக்கூடிய ஆள்கிட்ட இவன் கேட்கறான், நீங்க இந்த மாதிரி உட்காந்து பிச்சை எடுத்துருக்கீங்களே, அந்த பெட்டிக்குள்ள என்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? அதெல்லாம் ஒண்ணு இருக்காது சார், பெட்டியில ஒண்ணுமே இல்லை. எப்படி தெரியும்? ஒண்ணுமே இருக்காது சார், 20 வருஷமா நான் அதுக்கு மேலே எனக்கு தெரியாதா? திறந்து பாத்தீங்களா? அதெல்லாம் திறந்து பார்க்க வேண்டாம் சார், ஒண்ணுமே இருக்காது. எப்படி சொல்றீங்க? நான் இருக்கிறேன் இல்ல சார் அதுக்கு மேல. சரி, திறந்து பார்த்து பார்த்தா அது நிறைய தங்க காசுகள். அப்பதான் அவன் யோசிச்சேன், அதான் பாருங்க, ஒரு பெட்டி நிறைய தங்க காசு மேல உட்காந்து 25 வருஷம் பிச்சை எடுத்துருக்கிறோம். அதே மாதிரிதான் உங்க தலையில இருக்கக்கூடிய மூளை கம்ப்யூட்டர், த சூப்பர் கம்ப்யூட்டர். நீங்க உங்க உடம்புல இருக்கிறது கிட்டத்தட்ட ஒரு பெட்டி நிறைய தங்க காசு. அதை வச்சுட்டு நீங்க பேசாம எனக்கு வந்து 5000 போது 20000 கேக்குறீங்க.
குழந்தைகளை தங்க பெட்டி மேல உட்கார்ந்து கேட்காதீங்க. உங்களுக்கு நிறைய இருக்கு, திறந்து பாருங்க. ஒரு நாள் உங்க உடம்ப திறந்து பாத்தீங்களா? உங்க மூளை திறந்து பாத்தீங்களா? திறந்து பாருங்க, நிறைய இருக்கும். ஞாபக சக்தி இருக்கும், பயங்கரமா இருக்கும், சிந்திக்கிற சக்தி இருக்கும், கணக்கு போடுற சக்தி இருக்கும், ஆங்கிலம் பேசக்கூடிய சக்தி இருக்கும், தமிழ் பேசக்கூடிய சக்தி இருக்கும். அது நீங்க யாரும் பயன்படுத்திக்க மாட்டீங்க. உங்கள்கிட்ட நிறைய ஆற்றல் இருக்கு, உங்க ஆற்றலை பயன்படுத்திட்டீங்கன்னா இந்த எக்ஸாம் பாஸ் பண்ணலாம். அதுக்கு நிறைய எடுத்துக்காட்டு சொன்னேன், வான்மதி சொன்னேன், புரோட்டா கடையில் வேலை பார்த்துட்டு இருக்கேன், வீரபாண்டியன் சொன்னேன், சத்தியமங்கலத்தில் மாணவர்களுக்கு ஐஏஎஸ் படிக்கணும் ஆசை, டென்த்து முடித்தான், டுவெல்த்து முடித்தான், காலேஜில் சேர்றதுக்கு வசதி இல்லை, பண வசதி இல்லை, என்ன பண்ண தெரியுங்களா? ஒரு நோட்டுக்கு ஒரு லெட்டர் எழுதான், வாழ்ந்தது முதலமைச்சர் அம்மா அவர்களுக்கு நான் சரவணன் சத்தியமங்கலத்தில் எழுதுகிறேன், எனக்கு இன்ஜினியரிங் படிக்க ஆசையாக இருக்கிறது, அட்மிஷன் கிடைச்சாச்சு பிரைவேட் காலேஜில், சேர்றதுக்கு வசதி இல்லை, நீங்கள் எனக்கு பணத்தை டீஸ் கட்டுவீங்களா? அந்த லெட்டர் சிஎம் கே கிடச்சி அதை சரி பரவாயில்ல கேட்டிருக்காங்கன்னு சொல்லி உடனே கூப்பிட்டு அந்த காலேஜுக்கு 5 வருஷம் டீஸ் கட்டிட்டேன். 5 வருஷம் முடிச்ச பிறகு பார்த்தான் என்ன செய்யறது, இனி வந்து ஐஏஎஸ் எழுதணும், அதுக்கு என்ன பண்ணணும், வேற காலேஜ் சேரணும், அதுக்கு என்ன பண்ணணும், பிஜி ஜாயின் பண்ணணும், அதுக்கு என்ன பணம் இல்லை, இன்னொரு பேப்பர் எடுத்துட்டேன் அதே புக்கில் எடுத்து மாண்டு அம்மா அப்பா அவங்க சிஎம் இல்லை, உதவி செய்யுங்களா, பாராட்டி உதவி செஞ்சீங்க, இன்னொரு உதவி பண்ணிருங்க, நான் பிஜி படிச்சு ஐஏஎஸ் படிக்கிறேன், திரும்பி கூப்பிட்டு செக் கொடுத்தாங்க, அந்த மாணவன் வேற காலேஜில் ஐஏஎஸ் படிச்சு நான் பயிற்சி கொடுத்துருக்கேன், அந்த மாணவன் பேர் சரவணன். போன வருஷம் நீங்க பாத்தீங்கன்னா லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா சரவணன் பேர் கண்டிப்பா இருக்கும், தூத்துக்குடி சப் கலெக்டர் இருக்கிற சரவணன் ஐஏஎஸ். வச்சாங்க ஒரு காலேஜில், அந்த அப்போது நான் போயிருந்தேன், வாய்ப்பு கிரீன்வேஸ்ட் ரோட்ல ஒரு நாளைக்கு அந்த போக அப்பா படம் போய் பாருங்க, ஆல் இந்தியா சிவில் சர்வீசஸ் ட்ரைனிங் சென்டர், அங்கே நீங்க டிகிரி முடிச்சிட்டீங்கன்னா உள்ள ஒரு தொலைவு உள்ள போயிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஃப்ரீ தான், ஃப்ரீயா தங்கலாம், ஃப்ரீயா படிக்கலாம், ஃப்ரீயா உணவு எல்லாம் ஃப்ரீ தான், அங்கே நானும் உங்களுக்கு வலுப்படைக்க வரணும், உங்களுக்கு இறையன்பு சார் தான் இப்பாங்க, இறையன்பு ஐஏஎஸ் கண்டிப்பாக வந்து படிக்கும், வழிமுறை நிறைய இருக்கு, ஆர்வமுள்ள மாணவர்கள் தயவு செஞ்சு பயன்படுத்தும். இப்படி இருக்கும் போது உங்களால் முடியும், உங்களுக்கு தகுதி இருக்குன்னு சொல்லி பயன் முடிஞ்சு போச்சா, சந்தேகம் இருக்கா இருக்காது, எனக்கு அறிவு பத்தாது, நான் வந்து கொஞ்சம் டல்ல கொஞ்சம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஓகே, என்னை விட எல்லாருக்கும் இந்த இடத்துல அறிவு அதிகமாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன், நான் ஆராய்ச்சி பண்ணி தான் சொல்லுவேன். ஸோ இந்த ஐஏஎஸ் தேர்வுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு தேர்வை பற்றி சுருக்கமாக சொல்லிடுறேன், அதுக்கு பிறகு நீங்கள் என்ன பண்ணணும்னு சொல்லி அப்படியே முடிச்சுடுவோம். ஓகே, இந்த ஐஏஎஸ் தேர்வு இருக்கிறதுக்கேன் 3 முக்கியமான கட்டங்களில் நடைபெறும், 3 முக்கியமான கட்டம், முதல் கட்டம் தான் முக்கியமான கட்டம், அதை பற்றி நிறைய பேசுவோம். ஏன்னா நீங்கள் முதல் கட்ட தேர்வு பாஸ் பண்ணிட்டீங்கன்னா தமிழ்நாடு அரசாங்கம் உங்களை தத்தெடுக்கும், உங்களுக்கு மாதம் 3000 ரூபாய் சம்பளம் கொடுக்கும், உங்களை அழைச்சிட்டு போய் அவங்களே மீதியை பார்த்துக்கணும். ஐஏஎஸ் தேர்வை பொறுத்த வரைக்கும் நீங்க கிராமத்தில் உள்ள கல்லூரியில் படிக்கிற மாணவர்கள் முதற்கிட்ட தேர்வு பாஸ் பண்ணாலே போறோம், உங்களை தமிழ்நாடு அரசாங்கம் தத்தெடுத்து உங்களுக்கு பணம் செலவு பண்ணி உங்களை கூட்டிட்டு போய் உங்களை படிக்க வச்சு மீதியெல்லாம் அவங்களே பார்த்துக்குவாங்க, விமானத்தை உங்களுக்கு தெரியல கூட்டிட்டு போய் இன்டர்வியூ வரைக்கும் உங்களுக்கு எல்லாம் செலவு பண்ணிடுவாங்க. இந்த முதற்கிட்ட தேர்வு என்னன்னு தெரிஞ்சாலே போறோம். ஓகே, முதல்கிட்ட தேர்வுனா நீங்க எதுவும் எழுத வேண்டிய அவசியம் இல்லை, எல்லாமே ஆப்டிவ் டைப் க்வெஸ்சன்ஸ், என்ன க்வெஸ்சன்ஸ்ங்க, ஆப்ஜெக்டிவ் டைப் க்வெஸ்சன், ஒரு கேள்வி இருக்கு 4 பதில் இருக்கும், அதுல எது சரி சொல்லி பார்த்து எழுதணும் சரிங்களா. இப்போ வந்து மீனாட்சி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இருக்கக்கூடியது சென்னை, மும்பை, கல்கட்டா, டெல்லி, அவ்வளவு ஈஸியா இருக்கு, அதெல்லாம் அவ்வளவு ஈஸியா இருக்காது, முதல்கட்ட தேர்வு நிறைய பேர் அப்ப என்ன எக்ஸாம்ல வைக்க முடியாதுல்ல, முக்கியமான எக்ஸாம் எழுத முடியாதுல்ல, இப்போ 9 லட்சம் பேர் அப்ளை பண்ணுவாங்க, ஆக்சுவலா ஒரு 5 லட்சம் பேர் தான் எழுத எழுதவே வருவாங்க, சும்மா அப்ளை பண்றது, அதாவது உண்மையா ஐஏஎஸ் மேல விருப்பம் உள்ளவங்க, உண்மையா ப்ரிப்பேர் பண்றவங்க, அவங்கள மட்டும் செலக்ட் பண்ற 10,000 பேர் செலக்ட் பண்ணுவாங்க, அதுக்காக தான் இஞ்சி அவங்களுக்கும் நிறைய பேர் அப்ளை பண்றதுனால
ஒரு முதல் கட்ட தேர்வு பிரிலிமினரி. என்ன பெயர்? பிரிலிமினரி. என்ன அர்த்தம்? முதல் 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 பிரைமரி பிரிலிமினரி முதல். ஓகே, முதல் கட்ட தேர்வு ரெண்டே ரெண்டு பேப்பர் தான் இருக்கும். ஒன்னு ஜெனரல் நாலேஜ் சொல்லிடுறேன், ஜெனரல் ஸ்டடிஸ் சொல்லுவாங்க அவங்க, ஜெனரல் ஸ்டடிஸ். இன்னொன்று சிசேன் அப்படின்னா சிவில் ஸ்டடிஸஸ் ஆப்டியூட் டெஸ்ட். ஒன்று வந்து பொதுவான விஷயங்கள், அது என்ன இருக்கிறது அவங்களுக்கு அப்புறமா சொல்றேன். பொதுவான விஷயம் உங்களுக்கு என்ன தெரியுது? சாதாரண ஒரு அறிவார்ந்த மனிதனுக்கு வேண்டிய காரியங்களாம் போய் தெரியுதா? அறிவார்ந்த மனிதனுக்கு அது பேர் ஜெனரல் ஸ்டடிஸ். ரெண்டாவது வந்து உங்க மூளை வந்து தேவமா வேலை பார்க்குதா? இன்டெலிஜென்ட். ஆர் யூ இன்டெலிஜென்ட்? வாட் இஸ் இன்டெலிஜென்ஸ்? தேர் ஆர் டிஃபைன். வாட் இஸ் இன்டெலிஜென்ஸ்? கேன் எனிபடி டிஃபைன் இன்டெலிஜென்ஸ்? ஏதாவது ஒரு மாணவி இன்டெலிஜென்ஸ் என்றால் என்ன? தமிழ் இருக்கு இன்டெலிஜென்ஸ்னா அறிவாளி அப்படின்னு கண்டுபிடிக்கிறாரு. எந்த ஒரு மனிதன் பிரச்சனையை எளிதில் வந்து தீர்வு காணுகிறானோ அவன் தான் இன்டெலிஜென்ஸ். இன்டெலிஜென்ஸ் இஸ் தி எபிலிட்டி டு சால்வ் தி ப்ராப்ளம். இன்டெலிஜென்ஸ் இஸ் தி எபிலிட்டி டு சால்வ் தி ப்ராப்ளம். ஒரு பிரச்சனையை கொடுத்தால் எந்த மனிதனுக்கு ஈஸியா சால்வ் பண்ண முடியும்? சால்வ் பண்ண முடிஞ்சவன் தான் அறிவாளி. சால்வ் பண்ண முடியாதவன் அறிவாளி இல்லை. யார் வந்து அதான் ரெண்டாவது பேப்பர், முதல் பேப்பர் ஜெனரல் ஸ்டடிஸ், ரெண்டாவது பேப்பர் சிசேட்ங்கறது உங்க இன்டெலிஜென்ஸ் டெஸ்ட் பண்ணுவாங்க. இப்ப நான் கேக்குறேன், எக்ஸ் பர்சன்டேஜ் ஆஃப் வாய் இஸ் ஈக்குவல் டு வாய் பர்சன்டேஜ் ஆஃப் எக்ஸ். உண்மை தெரியாதப்பா. எக்ஸ் பர்சன்டேஜ் ஆஃப் வாய் இஸ் ஈக்குவல் டு வாய் பர்சன்டேஜ் ஆஃப் எக்ஸ். இது சால்வ் பண்ணணும். ஒரு பிரச்சனை இருக்கு. எஸ் எக்ஸ் பர்சன்டேஜ் வாய் இஸ் ஈக்குவல் டு வாய் பர்சன்டேஜ் தெரியாதப்பா. இப்போ இந்த சப்ஜெக்ட் படிக்க படிக்க முடிஞ்சவங்களுக்கு குவாலிட்டி
Indian politics, constitution, history and culture, சரித்திரம், இந்தியாவின் சரித்திரம், உலக சரித்திரம், science and technology, geography, இந்திய புவியியல், உலகத்துடைய புவியியல், ecology, இன்னைக்கெல்லாம் சமூக நம்ம பூமி வெப்பமாயது, பூமி வந்து அழிஞ்சு போயிடும் பயப்படுறாங்க. குடிக்க தண்ணி இல்லை தமிழ்நாட்டுல நிறைய இடத்துல, சுத்தமான காத்து இல்ல, காத்து இல்லாம 20 லட்சம் பேர் செத்து போயிட்டாங்க இந்தியாவில. காத்து நல்ல காத்து சுவாசிக்காம, நல்லா கிளீனா காத்து இல்ல, கேட் தண்ணி கிடையாது, பூமி சூறாயிட்டு இருக்குது அப்படின்னு பெரிய பிரச்சனை. அடுத்தது the last one இல்ல இல்ல don't change the government unless you say that yes அவ்வளவுதான். கரண்ட் அஃபேர்ஸ்